இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் கிளை அலுவலகங்களை மகாவிஷ்ணு திறந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், பல்வேறு நாடுகளில் மகாவிஷ்ணு கிளை திறந்திருக்கிறாரா, என்ன விவரம்? பூங்குழலி, நாம் தற்சமயம் இருக்கும் பகுதி திருப்பூர் மாவட்டம் அவினாசி குளத்துப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளையுடைய வளாகத்தில் தான் இருக்கிறோம். இங்கு தான் நேற்றைய தினம் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க. அதன் பிறகு மகாவிஷ்ணு என்கிற அவருடைய வீட்டிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. காவல்துறை தரப்பில் என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்று நாம் வினவிய போது, சென்னையில் நடைபெற்ற சம்பவத்துக்கு பிறகு அவர் இங்கு உள்ளாரா என்பதை உறுதி செய்யும் பொருட்டே நாங்கள் அறக்கட்டளை வளாகம் மற்றும் அவரது வீட்டில் விசாரணை மேற்கொண்டோம். மற்றபடி திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் எவ்வித புகாரும் அவர் மீது வரவில்லை. அதனால் அவர் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் இதுவரை திருப்பூர் மாவட்ட காவல்துறை தரப்பில் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமாக வருவாய்த்துறை சார்பிலும் இவருடைய சொத்துக்கள் மற்றும் அலுவலகங்கள் குறித்தெல்லாம் விசாரிக்க உத்தரவிடப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அவினாசி தாசில்தாரிடம் பேசும் போது, இதுவரை எங்களுக்கு இது போன்ற ஒரு விசாரணை மேற்கொள்ள எழுத்துப்பூர்வமான உத்தரவுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு தகவலும் நம்ம புதிய தலைமுறைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது மகாவிஷ்ணுவை பொறுத்தளவுக்கு அலங்காநல்லூரை பூர்வீகமாக கொண்டாலும், திருப்பூரில் நாம் இருக்கின்ற இந்த அலுவலகம் வந்து 2021 பதிவு செய்யப்பட்டு இந்தியா நாட்டில் இது ஒரு விலாசம்தான் இருப்பது போல அவருடைய வெப்சைட்டில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அவருடைய குறி நோக்கம் அனைத்துமே வெளிநாடுகளை நோக்கியே இருப்பது நாம் மேற்கொண்ட தகவலின் அடிப்படையில் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்றவற்றில் அவர் கார்பரேட் ஸ்டைலே அலுவலகம் திறந்திருக்காரு. சமீபமாக கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி ஆஸ்திரேலியாவிலும் பரம்பொருள் யோகா லிமிடெட் என்ற ஒரு தொழில் ரீதியான அலுவலகமே திறந்திருக்காரு. அதாவது மெடிடேஷன் சென்டர் போல அதை வந்து குறிப்பிடுகிறார். இது அனைத்துமே வந்து வெளிநாடுகளில் இவர் கிளைப்பரப்ப திட்டமிட்டு ஒவ்வொரு நாடாக இவர் கிளைப்பரப்பி கொண்டிருக்கிறார். இதற்கு மேற்கொண்டு இலங்கையில் உள்ள நீதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர்கள் போன்றவற்றையும் இவர் சந்தித்து தனது நட்பெயரை அவர் வளர்த்து கொண்டிருந்திருக்கிறார். குறிப்பாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் மற்றும் இந்தியர்களை குறிவைத்து இவருடைய வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவரது யூடியூப் சேனலே அவர் அப்லோட் செய்து வந்திருக்கிறார். சமூக வலைதளத்தை இவருடைய ஆன்மீக பரப்புரைக்கு மிகவும் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். முதல் கட்டமாக யூடியூப்பில் மட்டுமே பரம்பொருள் அறக்கட்டளை என்ற ஃபவுண்டேஷனை திறந்து, இந்த சேனலை திறந்து அதில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற துவங்கிய மகாவிஷ்ணு அதில் வந்த ஆதரவாளர்களை கொண்டு நேரடி வகுப்புகளை துவங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஜூம் போன்ற பல்வேறு வலைதள மீட்டிங் மூலமாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தமிழர்களை அவர் அதிகப்படியாக சொற்பொழிவுகளில் ஈடுபடுத்தி மீட்டிங்கை நடத்தி அவர்களுடைய ஆதரவையும் பெற்று அவர்களுடைய இடங்களுக்கே சென்று வகுப்புகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அதன் வாயிலாகத்தான் வெளிநாடு செல்வதற்கு அவர் துவங்கியிருக்கிறார். இதுபோல வெளிநாடு செல்ல துவங்கியவர் இந்தியாவில் இருப்பதை மிகவும் குறைவாக குறைத்து கொண்டு வெளிநாடு சுற்றுப்பயணங்களை அதிகமாக மேற்கொண்டிருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் வகுப்புகள் நடக்கப்படும் விவரங்களை சமூக வலைதளங்களிலே பரப்புரை மேற்கொள்கிறார். மேலும் அவரது ஆதரவாளர்கள் வாயிலாக வாட்ஸ்அப் மூலமாகவும் அந்த தகவல்களை பரப்பி அதன் மூலமாக வெளிநாடுகளில் வகுப்புகள் நடத்துவதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இவர் முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் ஸ்டைலில் இவருடைய ஆன்மீக சொற்பொழிவுகளையும் அதை தொழில் ரீதியாக மாற்றக்கூடிய யுக்தியும் கையாண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட காவல்துறை தரப்பில் நாம் கேட்டபோது நித்யானந்தா போலவே ஒரு ஸ்டைலில் இவர் தற்சமயம் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை கொண்டு செல்ல முயன்று வருகிறார் என்ற ஒரு தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.